எந்த சூழ்நிலையும் எங்கள் சங்கத்திலிருந்து தலைப்புகள் விற்கப்படாது. எந்த சூழ்நிலையிலும், ஏனால் சங்கங்களிலே சில சங்கங்களிலே மனம் துயரடைகின்ற அளவுக்கு சில நிகழ்வுகள் நடக்கின்றன. எங்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. இவரை வச்சு தான் வேலை செய்ய, அவரை வச்சு தான் வேலை, எங்கள் சங்கத்தை யாருமே கட்டுப்படுத்த முடியாது. அதுக்காக நாங்கள் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு எதிரானவர்கள் அல்ல. பத்திரிகை எழுதுகிறாங்கல்ல, இந்த படம் போச்சு, அந்த படம் போச்சு, அவர் அங்கே இருக்கார், இந்த ஒரு பெரிய இயக்குனர், பெரிய நடிகரை வச்சு பண்ணவர் சென்ட்ரல் ஸ்டேஷனில் பிச்சை எடுத்தார். அது உண்மை, நான் விளையாட்டுக்கு சொல்லவில்லை. இன்றைக்கு சூழ்நிலைகள் சிதறி கிடக்கின்றன. முத்து போல, முத்துக்கள் போல் நம்மளாம் சிதறி கிடக்கிறோம், எல்லாம் சிதறி சிதறி கிடக்கிறோம். ஏழு தயாரிப்பாளர் சங்கம் சென்னையில் கோலூச்சி கொண்டிருந்த அந்த விநியோக சங்கம் இன்னைக்கு ரெண்டாக இருக்கு. நம்ம வலுவிழந்து கிடக்கிறோம், கேட்க நாதி இல்லை. திரையரங்கம் எங்கள் உரிமையாளர்கள் எப்படி நல்லிணக்கத்தோடு எங்களோடு செயல்பட்டார்களோ அந்த காலம் இல்லை. இன்று வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் என்றால் வியாழக்கிழமை வரும் அந்த படம் ஓடியே ஆக வேண்டும். அந்த படத்தை நடுவில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு படம் கிடையாது. தியேட்டருக்காரங்க படம் பிக்கப் ஆயிடுச்சுன்னா போட்டி போட்டு மறுநாளே படம் போடுவாங்க. நீ இன்னொரு தேட்டரில் போட்டு எல்லாம் தூக்கி போட்டுருவான். கே ராஜன் அவர் எனக்கு உண்மையிலே அவர் அண்ணன். ஏன்னா அவரை பார்த்து தான் நாங்கள்லாம் வளர்ந்தோம். என் பக்கத்தில் தான் அவர், அவர் பக்கத்தில் நான், ஒன்னாரப்பேட்டையில் வளர்ந்து அந்த குணம் எங்களுக்கு எப்பயுமே இருக்கும். சண்டைக்கு போக மாட்டோம், சண்டை வந்தால் விட மாட்டோம். இப்போ இந்த இது இந்த சொல்கிற காரணம் என்னென்னா, கலைச்செல்வன் வந்து ஒரு நாள் ஃபோன் பண்ணார் தஞ்சாவூர்லேருந்து. அவரை நான் நேரடியாக நான் பார்த்ததே இல்லை, இப்போ தான் பார்த்தேன் நான் அவரை. ஆன்லைன்லேயே பண்ணிடுவோம் இங்கே தமிழ் டிஜிட்டல். எந்த சூழ்நிலையும் எங்கள் சங்கத்திலிருந்து தலைப்புகள் விற்கப்படாது. எந்த சூழ்நிலையிலும், ஏனால் சங்கங்களிலே சில சங்கங்களிலே மனம் துயரடைகின்ற அளவுக்கு சில நிகழ்வுகள் நடக்கின்றன. ஆனால் நாங்கள் வந்து யாருக்கும் விரோதியும் இல்லை. நாங்கள் யாரை வச்சு நான் அவர் சொன்னாரே, இங்கே இந்த இந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் டெக்னீஷியர்கள்லாம் எங்கேயுமே யார்ட்டையும் அசிஸ்டண்டாக இருந்தவங்கன்னு சொல்லி, அது மாதிரி தான் எங்கள் சங்கம், நாங்கள் யாரை வைத்து வேலை செய்வோம், எங்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. இவரை வச்சு தான் வேலை செய்ய, அவரை வச்சு தான் வேலை, எங்கள் சங்கத்தை யாருமே கட்டுப்படுத்த முடியாது. அதுக்காக நாங்கள் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு எதிரானவர்கள் அல்ல, அவர்களால் தட்டி கொடுத்து வளர்க்கப்பட்டவர்கள் நாங்கள். 2011 நாங்கள் யாரை வச்சுனாலும் வேலை செய்வோம், எப்படி நம்ம வீட்டை நம்ம கட்டும்போது யாரை வச்சு வேலை செய்வோம், யாருக்கு இவனை வச்சு தான் வேலை செய்யணும்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனால் அவங்க இஷ்டம், அவனை வச்சு வேலை செய்யணும் செய்யட்டும். அதே மாதிரி எங்கள் சங்கத்தில் உள்ள உறுப்பினர்களை நாங்கள் தான் வேலை செய்வோம், நீங்கள் வேலை செய்யாமல் விடமாட்டோம் அப்படிலாம் யாரும் தடுக்க முடியாது, தடுக்கவும் கூடாது. ஏன்னால் இந்திய அரசாங்கத்தினுடைய சட்டமே அது தான், காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய சட்டம் தான். யாரும் யாரை வைத்தும் தொழில் சொல்லலாம், செய்து கொள்ளலாம். சிறிய படம் எடுக்கிறவங்களாம் இது நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுவும் நம்ம முதல்வர் அவர்கள், அவர்களுக்கு இப்போ நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னு சொன்னால், கடந்த பல ஆண்டுகளாக அரசு சார்ந்த இடங்களை வந்து யாருக்கும் படப்பிடிப்பு அனுமதி கொடுக்கறதில்ல. இப்போ ராஜாஜி அரங்கம் முதற்கொண்டு அனுமதி கொடுக்குறாங்க குறைந்த விலையில். அதுவும் இன்னும் சொல்ல போகிறா, சின்ன திரைகளுக்கும் குறும்படை எடுக்கிறவங்களுக்கும் பாதி விலையில தான் கொடுக்குறாங்க. அதனால் முதல்வருக்கு நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும். எப்படி கலைஞர் அவர்கள் இந்த கலைத்துறை மேல் பாசமாக இருந்தாரோ அதுபோல தான் முதல்வர் முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் நம்ம இது பாசமாக இருக்கணும், இல்லை மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதுக்கு ஒரு காரணம் வந்து நம்ம தயாரிப்பாளர் சங்க தலைவர் முரளி ராமசாமி ஒரு காரணம், அவர் எடுத்து சொல்லியிருப்பார், இவர் செய்திருப்பார் என்று நினைக்கிறேன். நான் அவருக்கும் நன்றி குறிக்கல கடமைப்பட்டிருக்கின்றேன். அகல கால் வைத்தால் அடி வயிற்றில் இருக்கும் போது அழகுமர் நோமான் என்று குறுக கால் வைத்து எங்கே நாவிற்கு ருசியாக நாலாவித பண்டங்களை உட்கொண்டால் நடி நாபியிலே இருக்கின்ற மகன் குறை ஏதும் கொள்ளுவான் என்று நாவினை கட்டுப்படுத்தி எப்படி ஒரு தாய் பிள்ளையை பிடிக்கின்றாலோ அது போல தான் நம்ம தினேஷ் கலைச்செல்வன் இந்த படத்தை பெற்றிருக்கிறார். அந்த தினேஷ் கலைஞருக்கு அவங்க அம்மா அப்படி பெற்று வளர்த்துருக்குறாங்க. எவ்வளோ தட்டி தட்டி கொடுத்து அவனுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணதா தம்பி சொன்னாப்புல. அதே மாதிரி அவங்க தகப்பனார் கூட கொஞ்சம் கண்டிஷன்லாம் பண்ணியிருக்கிறாரு, அது நியாயம்தான். ஏன்னா இந்த சினிமா அப்படி இருக்கிறது. ஏன்னா துபாயில் போய் வேலை செஞ்ச தனது மகன் கலை ஆர்வத்தில் உள்ளே போயிட்டானே, நீ என்ன நடக்கும் எல்லாம் பத்திரிகைகள் எழுதுகிறாங்கல்ல, இந்த படம் போச்சு, அந்த படம் போச்சு, அவர் அங்கே இருக்கார், இந்த ஒரு பெரிய இயக்குனர், பெரிய நடிகரை வச்சு பண்ணவர் சென்ட்ரல் ஸ்டேஷனில் பிச்சை எடுத்தார். அது உண்மை, நான் விளையாட்டுக்கு சொல்லவில்லை, அது பத்திரிகாரங்களுக்கெல்லாம் தெரியும், அது உண்மை சம்பவம் தான்.
அதேபோல் பட நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. தம்பிக்கு ஒன்று சொல்லுவேன், வெற்றி உன்னை விலகி விகலினும் ஓடினாலும் விடாதே துரத்தி பிடி. ஒரு வெற்றி ஒன்று போதும் உனக்கு இந்த ராக்கதான் ஒன்று போதும். இந்த சினிமாவில் 50 வருஷத்து நிற்ப யார் என்ற திரைப்படம். நானும் தானும் அந்த படத்தினுடைய நுழைஞ்சோம். இன்னைக்கு 40 வருஷம் கிட்டத்தட்ட 38 வருஷம் ஆச்சு. இன்று நான் கலைப்புலி ஜி சேகர் நாங்கள் நான் இருக்கிறேன். கலைப்புலி தானுவாக அவரும் நின்று கொண்டிருக்கிறார். ஆக வெற்றிகள் பேசப்படும், அந்த வெற்றி லேசில் கிடைச்சிடாது. விடாமுயற்சி வேணும். ஸ்டீவன் ஹாக்கிங்ஸ் உங்களுக்கு தெரியும், இள வயதில் கால் செயல்பாட்டு இல்லை, கை செயல்பாடு இல்லை, கழுத்து கூட நிற்காது, இப்படி சாஞ்சிக்கிட்டே தான் சாய்வுனார்களில் வருவார். ஆனால் அறிவியல் உலகத்திலே அவர் படைத்த சாதனைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். அது மாதிரி ஒன்று ரெண்டில் இறுதியாக ஒன்று சொல்வேன், எல்லாரும் ஒவ்வொருத்தரையும் இதில் நடந்த இந்த படம் ட்ரெய்லராகட்டும் மற்றவைகளாகட்டும் சாங்காகட்டும் எல்லாத்தையும் நல்லா தெளிவாக சொல்லிட்டாங்க. இளமை பொங்குகிறது, அது ஒன்று மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. இதோ ஹீரோகட்டும் கதாநாயகட்டும், கதாநியை நான் ஏற்கனவே வேறு படங்கள்லாம் பார்த்துருக்கேன் நினைக்கிறேன், பல ஃபங்க்ஷனில் பார்த்துருக்கிறேன். அந்த பொண்ணு நல்லா நடிச்சிருக்குது, ஆனால் சரியான எதிர்காலம் அமையவில்லை என்று நினைக்கிறேன். அந்த எதிர்காலத்தை இதில் அடைவாய் என்று நினைக்கிறேன். அது ஒரு வாழ்த்துக்கு. அதனால் எனக்கு ஆஃபீஸுக்கு வந்தபோது, எங்கள் சங்க ஆஃபீஸ் வரும்போது கூட பார்த்து, என்னப்பா தினேஷின் பேர் வச்சுக்கிறேன், நம்ம நல்ல தமிழ் பேரை வைக்கக்கூடாது, ஏன்னா நாங்கள்லாம் தமிழ் ஆர்வலர்கள், எங்களுக்கு அது எப்பயுமே அந்த ரத்தத்தில் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ தான் சொன்னேன், இல்லைடா நான் தினேஷ் கலைச்செல்வன்னு சொன்னேன். ரவிப்பா ரொம்ப நன்றி அப்படின்னா. ஆக இவ்வளவு தகுதியை வச்சிருக்கிறடி. இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுடைய நான் பெருமைக்காக சொல்லவில்லை, நான் ரொம்ப பெருமையை யாரையும் பீத்தி பேசுவது எனது வழக்கமல்ல. குறை இருந்தால் குறையுமே சொல்லிவிடுவேன் நான். ஆனால் இந்த படம் ரியாஸ்கான் முதற்கொண்டு எல்லாரும் அற்புதமாக இருக்கிறீங்க பார்க்குறது ஸ்க்ரீனில், ரொம்ப இளமையாக இருக்கிறீங்க, அவ்வளவு அற்புதமாக இருக்கிறீங்க. அதனால் பல வழிகளில் இதை பார்க்கும்போதெல்லாம் இந்த படம் நிச்சயமாக வெற்றி கொண்ட துளம். ஆனால் அதற்கு முன்னாக அண்ணன் சொன்னார், அவர் இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியில் தலைவராக இருக்கிறார், எனக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு. நீங்கள் எண்ணிக்கை நிறைய தேடி போகாதீர்கள். உங்களுக்கு அன்புடன் என் தம்பிக்கு சொல்லிக் கொள்ளுவேன், எண்ணிக்கை நிறையா 100 தேர்டில் போடணும், 200 தேர்டில் போடணும், அதெல்லாம் இல்லை. தங்கத்தை தரையிலே கண்டால் அது பித்தளையாக தங்கமானு வீட்டில் எடுத்து போய் செக் பண்ணி போவானவங்களே விட்டுட்டு போயிட மாட்டான். ஒரு சிறந்த படம் இருக்கும்போது அந்த படத்தை யாரும் விடமாட்டார்கள். ஆனால் என்ன நிலைமை என்றால் தயாரிப்பாளர்கள் கை விழுந்து கிடக்கிறது. அண்ணனுக்கு தெரியும், இப்போ அவர் இருக்கிறாரு, இன்னைக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் தலைவராக இருக்கிறாரு, அதில் நானும் இருந்திருக்கிறேன் தலைவராக. இன்னைக்கு சூழ்நிலைகள் சிதறி கிடக்கின்றன, முத்து போல முத்துக்கள் போல நம்மளாம் செதறி கிடக்கிறோம், எல்லாம் செதறி செதறி கிடக்கிறோம். 7 தயாரிப்பாளர் சங்கம் சென்னையில் கோலூச்சி கொண்டிருந்த அந்த விநியோக சங்கம் இன்னைக்கு 2 இருக்கு. நம்ம வலுவிழந்து கிடக்கிறோம், இதெல்லாம் ஒன்று சேரணும். இப்போ நானாக இருக்கேன், நான் ஒரு தமிழ் டிஜிட்டல் சங்க தலைவராக இருக்கிறேன். இருந்தாலும் முரளி ராமசாமி ஒரு கையை நீட்டி, அண்ணா இது நியாயம் என்று உன்னை தெரிந்தவர் சொல்வேறானால் அந்த கோட்டை நான் தாண்ட மாட்டேன். அதே மாதிரி தான் அண்ணன் ராஜன் அவர்கள், நியாயத்துக்கு புறம்பாக நாங்கள் செயல்பட மாட்டோம். அது மாதிரி எல்லாருமே செயல்படணும். தன்னிச்சையாக தன்னலம் விரும்பி எத்தனையோ அசோசியேஷனில் தன்னல் விரும்ப தன்னலம் விரும்புதல் தான் நமக்கு இவ்வளோ கஷ்டம். கேட்க நாதி இல்லை. திரையரங்கம் எங்கள் உரிமையாளர்கள் எப்படி நல்லிணக்கத்தோடு எங்களோடு செயல்பட்டார்களோ அந்த காலம் இல்லை. ஒன்றே ஒன்று உதாரணமாக சொல்லுவேன், இன்று வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் என்றால் வியாழக்கிழமை வரும் அந்த படம் ஓடியே ஆக வேண்டும். அந்த படத்தை நடுவில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு படம் கிடையாது. அதில் ஒரு லீவு நாள் வந்தால் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை ஒரு லீவு நாள் வருதுன்னு வச்சுங்க, அந்த லீவு நாள் ஓடுகின்ற அந்த படத்துக்கு சொந்தம். அந்த படத்தில் அதை நீ ஃபுல்லாகி 1000 பேர் 500 பேர் உட்காந்து மவுத்தக்காகி படம் பிக்கப் ஆகிடும். நான் உதாரணத்துக்கு ஜமீன் கோட்டைங்கிற படத்தில் நானே நடித்தேன், என்னுடைய 43 வயசில் ஹீரோவாக நடித்தேன். அந்த படம் முதல் நாள் 300 ரூபா நெட்டு மானிஷோ, மறுநாள் 900 ரூபா நெட்டு திங்கக்கிழமையிலேருந்து ஹவுஸ்ஃபுல். சிறந்த படங்கள் பின்வழியாக இருக்கும்போது வெற்றி கொடி நாட்டும். இது காலத்தின் கட்டாயம் அல்ல, இது ரசிகர்களுடைய கட்டாயம். ஆனால் அந்த வழி இன்று உடைக்கப்பட்டு விட்டது. ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்குது, உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், அயோத்தின்னு ஒரு படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறையா பேர் பார்த்துருப்பீங்க, ஒரு அற்புதமான படம், நெஞ்சை தொடுகின்ற படம் அது. அந்த படம் தேரடிக்கல்ல பெருசாக கலெக்ட் பண்ணல,
ஏன்னா சசிகுமாருக்கு கொஞ்சம் மார்க்கெட் கம்மியாக இருந்ததுனால அது மெதுவாக பிக்கப் ஆகிறக்குள்ளே அந்த படத்தை இங்கே போட்டு அங்கே தூக்கி போட்டு அதில் போட்டு இதில் போட்டு அதை காலி பண்ணிட்டாங்க. ஆனால் ஓடிடியில் அந்த படம் நல்லா ரசிக்கப்பட்டது, இது உண்மை. இப்போ தம்பி சொல்கிற மாதிரி, தம்பி சொல்ல தியேட்டர் நல்ல தியேட்டருக்கு, அதுக்கு ஒரு உதாரணம் இந்த குட் நைட்டு. அது மஃப்சல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் ஓடிச்சு, ஆனால் மல்டிப்ளெக்ஸில் நல்லா கலெக்ட் பண்ணிச்சு. எனக்கு தெரிந்து நான் அந்த மல்டிப்ளெக்ஸ் கேட்கும் போது கிட்டத்தட்ட அந்த படம் 4 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கிறது மல்டிப்ளெக்ஸில். ஏன்னா அந்த மல்டிப்ளெக்ஸுக்கான படம் அது மெதுவாக மெதுவாக பிக்கப் ஆகி அப்படியே போயிடுச்சு. ஆக தயவு செய்து கலை செல்வனாக, தினேஷ் கலை செல்வனாகட்டும் ப்ரொடியூசராகட்டும், நீங்கள் நல்லா அவருக்கு ஏற்கனவே நேரடியாகவும் சொல்லிக்கிறேன், ஆஃபீஸ் வந்தபோது சொல்லியிருக்கிறேன், நல்லா குதிரைங்களை நம்பி நீங்கள் மேலே ஏறி போங்க. அவர் ஒரு சிலரை சொன்னார், ரொம்ப அற்புதமான மனிதர்கள், அவங்களாம் நல்லபடியாக செஞ்சு கொடுப்பாங்க. மற்ற யார் பேச்சையும் கேட்டு சும்மா 300 தியேட்டர் போடுறேன், 400 தியேட்டர் போடுறேன்னு போட்டுறாதீங்க, எவ்வளோ குறைஞ்சாலும் போடுங்க. அதை தான் சொல்கிறேன்னே, தியேட்டருக்காரங்க படம் பிக்கப் ஆகிடுச்சுன்னா போட்டி போட்டு மறுநாளே படம் போடுவாங்க, நீ 300 தியேட்டரில் போட்டு எல்லாம் தூக்கி போட்டுருவான். அதனால் மிகவும் கவனமாக நீங்கள் இது முதல் சொன்னதுபடியே சொல்லிக்கிட்டேன், விடாதே அந்த வெற்றியை திறப்பி திறத்திப்பிடி, வெற்றி உணது பக்கம். நன்றி, வணக்கம்.